ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு டெய்லி 20-20 போடுவோம் அப்படின்ற நம்ம பாலிசியில் இன்னைக்கு சண்டே கூட 20-20 உங்களுக்காக. ஈவினிங் 3:00 ஃபுல் டெஸ்ட் கன்ஃபார்மாக வந்துடும், தயாராக இருங்க, நாளைக்கு ஆன்சர் கீ விட்டுறலாம். இந்த 2020 நீங்கள் பார்த்துட்டு மறுபடியும் ரிப்பீட்டாக கூட மறுபடியும் போட்டு பார்த்துட்டு ஃபுல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஆல்ரெடி படிக்கிறத படிச்சுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் 3:00 ஷார்ப்பாக ஃபுல் டெஸ்ட். அதுக்கடையில் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஏதாவது மார்க் ஸ்கோர் ஆகட்டும் அப்படின்றதுனால இந்த 2020 உங்களுக்காக. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். பெல் பட்டன் அமுத்தி ஆல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக வந்துடும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கப்பா அப்படின்றவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாத வீடியோ எதுவுமே நம்ம சேனலில் வராது, ஓன்லி எஜுகேஷன் வீடியோ மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் எந்த வீடியோ நம்ம சேனல் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏதாவது வீடியோ பார்க்கல மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். பப்ளிக் மோடில் கண்டிப்பாக நீங்கள் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி தான் எல்லா வீடியோவுமே இருக்கும். உங்களுக்கு எந்த வீடியோலாம் தேவையோ அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 2020 ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் பார்த்துடலாம். தாமஸ் கில்பர்ட்டின் மெதக்டிக்ஸ் முறையின் வேறு பெயர் யாது? தாமஸ் கில்பர்ட்டோட மெதக்டிக்ஸ் அப்படின்ற முறையோட வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்மறை அருகாமை. எதிர்மறை அருகாமை இதுதான் வந்துட்டு அதோட வேறு பெயர். எதோட வேறு பெயர் அப்படின்னா மெதக்டிக்ஸ் அப்படின்றதோட வேறு பெயர். இது யாரோடது அப்படின்னா தாமஸ் கில்பர்ட்டோடது. நெக்ஸ்ட், குவிக்கற்றல் வளைவில் கற்றல் ஆரம்பத்தில் எவ்வாறு இருக்கும்? குவிக்கற்றல் வளைவில் வந்து கற்றல் நம்ம படிக்கிறது வந்து ஆரம்பத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா மெதுவானது, மெதுவாக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து எப்படி இருக்கும்? மெதுவாக இருக்கும். எதில் அப்படின்னா குவிக்கற்றல் வளைவில். வின் பிளஸ் வின் அகாடமியின் நெக்ஸ்ட், முன்னேற்ற பள்ளி யாரால் தொடங்கப்பட்டது? முன்னேற்ற பள்ளி அப்படின்றது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா இவர்னால தான் தொடங்கப்பட்டது. ஏஎஸ் நீல் அவங்க, ஏஎஸ் நீல் அவங்களால தான் தொடங்கப்பட்டது. எந்த பள்ளி அப்படின்னா முன்னேற்ற பள்ளி. வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது கொஞ்சம் நீளமாக தானே இருக்கணும். முன்னேற்றப்பா அவ்வளோதான்ப்பா அப்படின்லாம் இருக்கக்கூடாதுல்ல, அவன் முன்னேறி நல்லா போயிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு கொஞ்சம் நீளமாக இருக்கணும். நீல் அவர்களால் தொடங்கப்பட்டது தான் முன்னேற்ற பள்ளி. நெக்ஸ்ட், டவுன்ஸ் ஒத்திசைவு நோய்க்குறி தொகுதியினை வேறு எவ்வாறு அழைக்கலாம்? டவுன்ஸ் ஒத்திசைவு அந்த நோய்க்குறி தொகுதியினை வந்து வேறு எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா இவ்வாறு அழைக்கலாம். ட்ரைசோமி 21 அப்படின்னு அழைக்கலாம். ட்ரைசோமி 21 அப்படின்றது என்ன அப்படின்னா டவுன்ஸ் ஒத்திசைவு நோய்க்குறி. நெக்ஸ்ட், நாயன்மார்களால் தலைக்கச் செய்த மதம் எது? நாயன்மார்களால் வந்து தலைக்கச் செய்த மதம் எது அப்படின்னா சைவம். சைவம் தான் வந்துட்டு நாயன்மார்களால் நல்லா வளர்க்கப்பட்டிருக்கு. எந்த மதம்? சைவம். நெக்ஸ்ட், குழந்தையின் நுண்ணறிவு முதிர்ச்சியை குறிக்கும் அளவு எது? குழந்தையோட நுண்ணறிவு முதிர்ச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அதை குறிக்கிற அளவு எது அப்படின்னா மனவயது. மனவயது தான் அவங்களோட நுண்ணறிவு முதிர்ச்சியை அளந்து பார்த்துக்கலாம் அப்படின்றது தான். குழந்தையின் நுண்ணறிவு முதிர்ச்சியை குறிக்கும் அளவு மன வயது. நெக்ஸ்ட், வளர்ச்சியில் முறைப்படுத்துதல் மாற்றம் ஒரு உயிரியின் எதை பொறுத்து மாறுபடுகிறது? வளர்ச்சியில் வந்து முறைப்படுத்துதல் மாற்றம் வந்து ஒரு உயிரியின் எதை பொறுத்து மாறுபடுகிறது அப்படின்னா மரபு நிலையை பொறுத்தான் மாறுபடுது. மரபு நிலையை பொறுத்து வந்து வளர்ச்சியில் முறைப்படுத்துதல் மாற்றம் ஒரு உயிரில் வந்து ஏற்படுது. எந்த நிலையை பொறுத்து? மரபு நிலையை பொறுத்து. நெக்ஸ்ட், தேசிய ஆசிரியர் குழுமம் 1 அதன் அறிக்கையினை எவ்வாறு தலைப்பிட்டது? தேசிய ஆசிரியர் குழுமம் 1 அப்படின்றது அதனோட அறிக்கையினை வந்து எவ்வாறு தலைப்பிட்டாங்க, தலைப்பு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் மற்றும் சமூகம் அப்படின்னு தலைப்பு கொடுத்தாங்க. ஆசிரியர் மற்றும் சமூகம் அப்படின்னு தலைப்பு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட், மறதி வளைவு பரிசோதனையை நமக்கு அளித்தவர் யார்? மறதி வளைவு பரிசோதனையை வந்து நமக்கு அளித்தவங்க யார் அப்படின்னா பார்ட்லெட் அவங்க தான் கொடுக்குறாங்க. நமக்கு என்ன பண்ணுறாங்க, மறைவு வளைவு பரிசோதனை வந்து நம்மளுக்கு கொடுத்தவங்க யார் அப்படின்னா பார்ட்லெட். நெக்ஸ்ட், ஆர்வத்தின் நிலை என்ற தத்துவத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆர்வத்தின் நிலை அப்படின்ற தத்துவத்தை வந்து கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. மெக்லிலாண்ட் அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. எதை அப்படின்னா ஆர்வத்தின் நிலை அப்படின்ற தத்துவத்தை கொண்டு வந்திருக்காங்க மெக்லிலாண்ட். நெக்ஸ்ட்,
தொகுப்பு பள்ளி என்ற கருத்தை கூறியவர் யார்? தொகுப்பு பள்ளி அப்படின்ற கருத்தை வந்து கூறினவங்க யார் அப்படின்னா கோத்தாரி. கோத்தாரி அவங்க தான் தொகுப்பு பள்ளி அப்படின்ற கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. கோத்தாரி. நெக்ஸ்ட், எஜுகேஷன் ஆஃப் மேன் என்ற நூலை எழுதியவர் யார்? எஜுகேஷன் ஆஃப் மேன் அப்படின்ற நூலை எழுதினவங்க யார் அப்படின்னா இவங்க தான் எழுதியிருக்காங்க. புரோஃபல். புரோஃபல் அவங்க தான் எழுதியிருக்காங்க எஜுகேஷன் ஆஃப் மேன் அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட், குழந்தைகள் தாமே ஆய்ந்திருந்து கற்கும் முன் தம் சூழலில் உள்ள பெரியவர்களை பார்த்து அவர்களை அப்படியே பின்பற்றி நடத்தையே மேற்கொள்கிறார்கள் என்று கூறியவர் யார்? குழந்தைகள் வந்து தாமே ஆய்ந்திருந்து கற்கிறதுக்கு முன்னாடி தம் சூழலில் உள்ள நம்ம சுற்றி இருக்கிற பெரியவர்களை பார்த்து அவர்களை அப்படியே பின்பற்றி, அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அதை அப்படியே பின்பற்றி நடத்தையே மேற்கொள்கிறார்கள் அப்படின்ற விஷயத்த சொன்னவங்க யார் அப்படின்னா இவங்க தான் சொல்றாங்க. ஆல்பர்ட் பாண்டூரா. ஆல்பர்ட் பாண்டூரா அவங்க தான் சொல்றாங்க. குழந்தைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா தாமே ஆயிரம் கற்கறதுக்கு முன்னாடி, அவங்க பெரியவளையும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்கன்னா தம்மை சுத்தி இருக்க பெரியவங்க என்னென்ன பண்றாங்களோ அந்த நடத்தையெல்லாம் கத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றவங்க ஆல்பர்ட் பாண்டூரா. நெக்ஸ்ட், ஒருவரின் கற்றலுக்கும் இலக்குகளுக்கும் சமன்பாடின்மையால் தோன்றுவது எது? ஒருத்தரோட கற்றலுக்கும் இலக்குகளுக்கும் சமன்பாடே இல்லை அப்படின்னா தோன்றது எது அப்படின்னா இதுதான் தோன்றும், நெறிப்பிறழ்வு. நெறிப்பிறழ்வு தான் தோன்றும். நெக்ஸ்ட், தேர்ந்தெடுத்த கைத்தொழில் வழி கல்வி என்பது எந்த கல்வியின் அழகாக கருதப்படுகிறது? தேர்ந்தெடுத்த கைத்தொழில் வழி கல்வி என்பது எந்த கல்வியின் அழகாக கருதப்படுகிறது அப்படின்னா இந்த கல்வி தான், ஆதார கல்வியின் அழகாக கருதப்படுகிறது. ஆதார கல்வியின் அழகாகத்தான் கருதப்படுது எது அப்படின்னா தேர்ந்தெடுத்த கைத்தொழில் கல்வி. நெக்ஸ்ட், உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பக்குவம் அடைவதற்கு பெயர் யாது? உடல் உறுப்புகள், நம்மளோட உடல் உறுப்புகள் வந்து தாமாகவே வளர்ந்து பக்குவம் அடைகிறதுக்கு என்ன பேரு அப்படின்னம்னா இதுதான், முதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன்ல வளர்ச்சின்னு இருக்கும், அதை எப்பயுமே நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, முதிர்ச்சி அப்படின்றது தான் சூஸ் பண்ணணும். பகுத்தறிதல் முறை எந்த கற்றலில் பின்பற்றப்படுகிறது? பகுத்தறிதல் முறை வந்து எந்த கற்றல் முறையில பின்பற்றாங்க அப்படின்னா இந்த கற்றல் தான், முயன்று தவறி கற்றல். தாண்ட இருக்க அவங்களோட முயன்று தவறி கற்றல் இதுலதான் வந்துட்டு பின்பற்றாங்க பகுத்தறிதல் முறை. நெக்ஸ்ட், டைட்டானிக் கருவியை செயலுக்கு கொண்டு வந்தவர் யார்? டைட்டானிக் அப்படின்ற கருவியை வந்து செயலுக்கு கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா மாண்டிச்சோரி. மாண்டிச்சோரி அவங்க தான் கொண்டு வராங்க டைட்டானிக் அப்படின்ற கருவியை செயலுக்கு கொண்டு வந்தவர் மாண்டிச்சோரி. நெக்ஸ்ட், மாணவர் அல்லது குழந்தையின் உண்மையான முழு வளர்ச்சியே கீழ்கண்ட எந்த கலை திட்டத்தின் முக்கிய கோட்பாடு? மாணவர் அல்லது குழந்தையின் உண்மையான முழு வளர்ச்சியே கீழ்கண்ட எந்த கலை திட்டத்தின் முக்கிய கோட்பாடு அப்படின்னா இந்த கலை திட்டம் தான், மாணவர் அல்லது குழந்தை மைய கல்வி திட்டம். இதுதான் அதோட முக்கிய கோட்பாடு, மாணவர் அல்லது குழந்தை மைய கல்வித்திட்டத்தோட முக்கிய கோட்பாடு அப்படின்னா உண்மையான முழு வளர்ச்சி. நெக்ஸ்ட், கல்வி கற்பித்தல் நிலையில் உபகரணத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? கல்வி கற்பிக்கும் போது உபகரணத்தை வந்து அறிமுகப்படுத்தினவங்க இவங்க தான் அறிமுகப்படுத்திருக்காங்க யார் அப்படின்னா ஸ்கின்னர் அவங்க தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. கல்வி கற்பித்தல் முறையில் உபகரணம் அப்படின்னா ஸ்பானர்னு வச்சுக்கோங்க, ஸ்பானர் அப்படின்னா ஸ்கின்னர், ஸ்கின்னர் தான் அறிமுகப்படுத்திருக்காங்க உபகரணத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம் ரொம்ப 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 பக்கமாக வந்துருச்சு, ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க, அதனால எக்ஸாம் கன்ஃபார்ம் தான். ஸோ விடாமல் படிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டெஸ்ட்டு 3:00 கன்ஃபார்மாக வந்துடும். தொடர்ந்து படிங்க, இன்னும் ஆர்வமாக படிங்க. இதுவரைக்கும் எப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்றத விட இன்னும் டபுளாக ஸ்பீடாக படிங்க. இப்போ பார்க்குற ஒவ்வொரு குவஸ்டினுமே உங்களோட வின்னிங் குவஸ்டினாக இருக்கிறத விட உங்களோட போஸ்டிங் குவஸ்டினாக இருக்கும். எந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு வாரத்தில் படிக்கிறதா உங்களுக்கு ரொம்ப உதவும். ஏன் அதை சொல்கிறேன்னா நீங்கள் வின் பண்ணுறது கன்ஃபார்ம், அதை போஸ்டிங் எங்கே வாங்க போகிறோம்ன்றது அந்த டார்கெட்டு தான் நம்ம அடுத்து போகணும். ஸோ தொடர்ந்து நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடுத்தடுத்து கண்டிப்பாக கிடைக்கும், எதுவுமே மிஸ் ஆக வாய்ப்பில்லை. நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோ எல்லாமே ரிப்பீட்டாக வாய்ப்பு கிடச்சதுன்னா டைம் கிடச்சதுன்னா பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெகுலராக படிச்சுட்டு இருக்க புக்ஸையும் எடுத்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு சேனல் எதாவது பார்த்துட்டு இருந்தீங்களா அதுவும் பாருங்கள். எது எப்படி இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் சேனல் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் மட்டும் எடுத்து எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு காலம் பொன் போன்றது அப்படின்னு வாங்க, நம்மளுக்கு காலம் டைமண்ட் போன்றது அப்படின்னு நினைக்கணும். ரொம்ப பக்கத்தில் எக்ஸாம் இருக்குது. ஸோ நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஈவினிங் உங்களுக்கு ஃபுல் டெஸ்டோட சந்திக்கிறேன். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ 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 சோ மச்.